கார்த்திக் வானதி சீரியல் June 13. நாளைக்கு இந்த எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, அமுதா சொல்கிறாங்க அந்த வானதிக்கு நான் முதலிரவுக்காக எல்லாமே ரெடி பண்ணணுமா, இதெல்லாம் எனக்கு என்ன தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அபி நினைக்கிறாங்க, இங்கே பாரு ஆர்த்தி, இந்த வீட்டில் நீ தான் முதல் வாரிசை பெற்க போறியா, கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக விட மாட்டேன்டி, உன் வாரிசை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன்டி அப்படின்னு அபி திட்டம் போடுறாங்க. அப்போ அமுதா கேட்குறாங்க, அபி என்ன யோசிக்கிற அப்படின்னு. அப்போ அபி சொல்கிறாங்க, ஆர்த்தியோட குழந்தைய பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ நம்ம அபி சொல்கிறாங்க, ஆமத்தை அப்படின்னு. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதான் அபி வந்துட்டாலே இதுக்கப்புறம் என் குழந்தைக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையுமே அபி பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆர்த்தி யோசிக்கிறாங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக் முதலிரவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம அமுதா வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க, பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வானதி வராங்க. வானதி வந்ததோட அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் அத்தை வந்து இது பண்ணியா அது பண்ணியான்னு என்கிட்ட அடுத்தடுத்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதான் உனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்னு. அப்போ வானதி சொல்கிறாங்க, ஆமாம், அம்மாவுக்கு என் மேலே அவ்வளோ பாசம் அப்படின்னு. அப்போ அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, பாலை எடுத்து அந்த சொம்பில் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு இன்னொரு கையில் பால் வச்சுருக்காங்க. அப்போ டக்குன்னு நம்ம வானதியோட கையில் அந்த பாலை ஊற்றிடுறாங்க. அப்போ வானதியோட கை வந்து எரிய ஆரம்பிச்சிருது. அப்போன்னு பார்த்து கார்த்திக் ஓடி வராரு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை தெரியாதனமாக கையில் பால் கொட்டிருச்சு அப்படின்னு. அப்போ வானதி கத்தி கதறி எழுகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வா வானதி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, அப்போ முதலிரவு அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, முதலிரவா, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வானதியை வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. டக்குன்னு நம்ம வானதி வந்து அமுதாவை கூப்பிட்றாங்க, அம்மா அப்படின்னு. அப்போ அமுதா திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா இது எல்லாமே கனவு. அதுக்கப்புறமா அமுதா யோசிக்கிறாங்க, இந்த பாலை எப்படியாவது அவளுடைய கையில் ஊற்றிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வானதி சொல்கிறாங்க, அம்மா பால் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அப்போ வானதி அந்த பாலை எடுக்கிறாங்க. அப்போ எடுக்க போகும்பொழுது டக்குன்னு அமுதா ஊற்ற வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம வானதியை வாசன் கூப்பிட்றாரு. அப்போ வானதி இங்கேருந்து போகிறாங்க. அப்போ வாசன் சொல்கிறாரு, வாமா சாமிக்கிட்ட போய் கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு. உடனே வானதியும் சரி மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக சாமிக்கிட்ட போயிட்டு சாமியை கும்பிட்றாங்க. அதே நேரம் பார்த்து அமுதா வச்சிருக்கா பாலுக்கு நேராக ஒரு பள்ளி நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வாசன் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வானதிக்கு வந்து 90 பூசி விடுறாரு. எல்லாமே நல்லதாக நடக்குமா அப்படின்னு வானதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா நம்ம அமுதா இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு வானதி வந்ததோட பால் ஊற்றுறாங்க ஒரு சொம்பில். அப்போ வானதி அந்த பாலை எடுக்க போகிறாங்க. டக்குன்னு அந்த பாலில் வந்து பள்ளி விழுந்துருது. விழுந்ததோட அந்த பாலில் அப்படியே வந்து அமுதாவோட முகத்தில் வந்து தெளிச்சிருது. அப்போ அமுதா கத்தி கதறி அழுகிறாங்க, ஐயோ பால் பட்டுருச்சு அப்படின்னு. அப்போ வானதி சொல்கிறாங்க, அம்மா அப்படின்னு. அப்போ வாசன் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போ வானதி அப்படின்னு. உடனே வானதியும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக்கு வானதிக்கு முதலிரவு நடக்குது. இதை நினச்சி அமுதா சரியான காண்டில் இருக்காங்க. ஒரு நாள் காலை ஆர்த்தி சொல்கிறாங்க, அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாம் நடந்திருக்குமோ அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லடி, என் முகத்தில் பால் தெளிச்சிச்சு அப்படின்னு. அவள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா, அவள் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிருச்சு அப்படின்னு. அந்த நேரம் வானதி ரொம்ப ஹாப்பியாக வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு ஆர்த்தியும் அமுதாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னு பார்த்து வாசன் ஃபோனை கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போ வாசன் வந்து ராஜேஸ்வரி பேசுகிறதா கொடுக்குறாரு. நம்ம வானதியும் பேசுகிறாங்க. அப்போ வானதி வெக்கப்பட்டு பேசுகிறாங்க, அம்மா ஹனிமூனுக்கா சுவிட்சர்லாண்டா அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு ஆர்த்தியும் அமுதாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, அம்மா எல்லாமே நடந்திருக்குமோ அப்படின்னு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, ஆமாண்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம வானதியும் கார்த்தியும் வந்து ஆஃபீஸ்க்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜீவா கிட்ட அமுதா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாப்பிள்ள, அவங்க தான் டெண்டரில் ஜெயிப்பாங்களாம், அவங்கள ஜெயிக்க விடாதீங்க அப்படின்னு. அப்போ ஜீவா சொல்கிறாரு, கண்டிப்பாக அதுகளை ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் உட்காந்து ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆர்த்தி காஃபி வேணுமானு கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, சுகர் கொஞ்சம் தூக்கலாம் மேடத்துக்கு அப்படின்னு. உடனே ஆர்த்தியும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவளை ஒரு பழி வாங்கணுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஆர்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாளைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க.